சென்னையில் படிச்சுட்டு அமெரிக்கா வந்து ஒர்க் பண்ணி இன்னைக்கு தமிழ் கலாச்சாரம் உலகமெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிருக்கிறத நினச்சி நான் ரொம்ப கர்வப்படுறேன், பெருமைப்படுறேன். தமிழ் ஒரு தமிழனாக இருக்க நான் ரொம்பவே பெருமைப்படுறேன். வணக்கம் நண்பர்களே, நான் ஈஸ்வரன் பேசுகிறேன். திரு சுந்தர் பிச்சை வந்து இந்தியன்கிறதுல நமக்கெல்லாம் ரொம்ப பெருமை, அவர் தமிழருங்கிறதுல நமக்கு கூடுதல் பெருமை. அவர் வந்து கூகுள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஆல்ஃபபெட் அதோட பேரண்ட் கம்பெனி, அதுக்கு வந்து சிஇஓவாக இருந்திருக்கார். அவர் தான் இப்போ வரைக்கும் இந்த டாப் 10 ஹை ஏர்னிங் சிஇஓஸ் இன் த வேர்ல்டு, அமெரிக்காவில் அந்த லிஸ்ட்டில் அவர் இருந்தார். அவரும் சத்யா நடல்லா மைக்ரோசாஃப்ட், அவரும் ரெண்டு பேரும் தான் ரொம்ப ஹை ஏர்னிங் சிஇஓஸ் இன் த வேர்ல்டு அப்படின்னு இருந்துச்சு. இப்போ வந்து இந்த நிலைமை கொஞ்சம் மாறிடுது, அவர் வந்து அந்த லிஸ்ட்டை விட்டு வெளியேறார். இந்த ஃபஸ்ட்டு பத்தில் வரல அவர், அதுக்கு பதிலாக புதுசாக ஒரு ஆள் வராரு. Good morning everyone. That's not enough energy for Austin. Good morning everyone. All right. Well, thank you very much for making it to Austin. It is our honor at Palo Alto Networks to be able to host all of you. Our customers, our partners, our co-sponsors. So, a big warm thank you from all of us at Palo Alto Networks. இவர் தாங்க நிகேஷ் அரோரா அப்படின்னு பேர். 50 சொச்சம் வயசு தான் ஆறுது, சின்ன வயசு தான். அவர் வந்து இப்போ அந்த ஃபஸ்ட்டு பத்தில் வந்து 10வது இடத்துல இருக்கார். அதாவது நம்பர் 1ல இருக்கிறது எலான் மஸ்க் டெஸ்லா, 10வது இடத்துல திரு நிகேஷ் அரோரா இருக்கார். அவருடைய ஏர்னிங்ஸ் அதாவது 2023க்கான ரெக்கார்டு இருக்குது, 266.4 மில்லியன் யூஎஸ் டாலர் அந்த ஹோல் இயர்க்கு. இட் இன்க்ளூட்ஸ் எவ்ரி திங், சேலரி, போனஸ்ஸு, அது இது, அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து, ஷேர் அலோகேஷன் எல்லாம் சேர்த்து 266.4 மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் ஃபார் த ஹோல் இயர். அப்படின்னா பார்த்துங்க எவ்வளோ பெரிய தொகைன்னு. அதாவது நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தபோது அது வந்து வருஷத்துக்கு ரூபாய் கணக்கில் பார்த்தீங்கன்னா 21,300 கோடி ரூபாய் வருது. ஸோ மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,800 கோடி ரூபாய், மாதத்துக்கு 1,800 கோடி ரூபாய். இது இதெல்லாம் வந்து நம்ம இந்தியாவில் ஒரு கிராமத்தையே வந்து நம்ம வாங்கிடலாம் அந்த விலை கொடுத்து. மாதம் மாதம் ஒரு கிராமத்தை வாங்கிட்டே இருக்கலாம் அந்த அளவு. இந்த அளவு பணத்தை எப்படி அவர் எங்கே சேர்த்து வைப்பார், எந்த பேங்க்கில் போடுவார், அதெல்லாம் அது அவருடைய பிரச்சனை, நம்ம பிரச்சனை இல்லை அது. ஸோ இவர் வந்து எதில் ஒர்க் பண்ணுறாருன்னு கேட்டிங்கனாக்க, பாலோ ஆல்டோ நெட்வொர்க்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது. அதாவது பாலோ ஆல்டோங்கிறது வந்து அமெரிக்காவில் ஒரு ஊர், கலிஃபோர்னியாவில் இருக்குது பாலோ ஆல்டோங்கிறது. அது வந்து பர்த் பிளேஸ் ஆஃப் சிலிக்கான் வேலின்னு சொல்லுவாங்க. அதாவது சிலிக்கான் வேலி இருக்குது இல்லையா, அந்த ஐடி இது, அது வந்து அங்கே தான் ஒரிஜினேட் ஆச்சும்பாங்க. இது வந்து ஒரு 120-130 வருஷமாக இருக்குது இந்த இது பாலோ ஆல்டோங்கிறது. அதில் வந்து அந்த பாலோ ஆல்டோ நெட்வொர்க்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது, அதில் தான் இவர் வந்து நிகேஷ் அரோரா சிஇஓவாக இருக்கார். இவருக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய படிச்சிருக்காரு. அந்த பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டிலாம் படித்தார் முதல்ல, அதுக்கப்புறம் அமெரிக்காவில் போய் ஏதோ அந்த ஸ்டான்ஃபோர்ட் அது இது எம்பிஏ எம்எஸ்சி அந்த மாதிரி நிறைய படிச்சிருக்காரு. ஸோ இஸ் எ வெரி குவாலிஃபைட் அண்ட் வெல் எக்யூப்டட் மேனு. அவர் வந்து கூகுள்லேயும் ஒர்க் பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக, அதே நேரம் சாஃப்ட் பேங்க்னு ஒரு கம்பெனி இருக்குது அதுலேயும் ஒர்க் பண்ணியிருக்கார் அவர். ஸோ இவருடைய திறமையை பார்த்துட்டு, இவருடைய கேப்பபிலிட்டியை பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து அந்த பாலோ ஆல்டோ நெட்வொர்க்ஸில் சிஇஓவாக ஆக்கியிருக்காங்க. அதில் அவர் ரொம்ப இம்பென்சிவாக ஒர்க் பண்ணியிருக்காரு, நிறைய அச்சீவ்மெண்ட்டும் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஆளுங்க பார்த்தீங்கன்னா எப்போவுமே டைம் கான்ஷியஸாக இருப்பாங்க. அதாவது ஒரு சாதாரண ஒரு விஷயங்க ஒரு மீட்டிங்கில் பேச வராருன்னு வச்சுங்களேன், அப்போ வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க சார் ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே பேசாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை வந்து அவர் குறியாக வச்சுட்டு அதை கடைபிடிப்பார். அதை பைஷா, மை டோட்டர் ஐஷா, மை நெஃப்யூ ரோஹன் ஆர் ஆல் ஹியர் டு வாட்ச் மீ எம்பாரஸ் மை செல்ஃப். ஸோ தேங்க் யூ ஃபார் பீயிங் ஹியர். And even though it's almost 9 o'clock on a Sunday night, we have to say something brilliant and tech and visionary. Otherwise, why would you invite me here amongst all the other wonderful people here? And not trying to go past my allotted time limit, which Brian's strictly enforced on me. You know, we're all talking about this amazing thing called AI. அது மட்டும் இல்லை, இவங்க வந்து எப்போவுமே ஒரு டெக்னிக்கலி இன்க்ளைண்டாக இருப்பாங்க.
டெக்னிக்கலாக அந்த சப்ஜெக்ட்ஸை பற்றியே பேசிகிட்ருப்பாங்க. அதில் எப்படி இன்னோவேஷன் பண்ணலாம், எப்படி டைவர்சிஃபிகேஷன் பண்ணலாம், எப்படி வந்து அதை பிளாசம் அவுட் பண்ணலாம், அந்த மாதிரி அவங்களுடைய தாட்ஸ் பூரா ஒரு அதை டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸை சுற்றியே இருக்கும். ஏன்னா அப்போ தான் அவங்களால புது புது கண்டுபிடிப்புகள் பண்ண முடியும், இன்னும் கொஞ்சம் வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ண முடியும், நிறையா ரீச் பண்ண முடியும். இவர் வந்து இந்த கஸ்டமர் பேஸ்லாம் நிறையா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு பெருமை அது. And as I've been listening and watching, I have a few observations I'd like to share. The first one is the word innovation. So I've had the privilege of working at Google, which many of us believe is one of the more innovative companies of our times. I had the opportunity to be an investor at SoftBank and see a whole bunch of startups come through the gates and look at all the innovation that the startups are bringing on board, whether it's the Ubers of the world or the DoorDash of the world or YouTube or you name it, many consumer startups. அது மாதிரி இவர் இந்த டெக்னிக்கல் விஷயம் மாத்திரம் இல்லை, எப்போவுமே நீங்கள் டாப் லெவல் போயிட்டீங்கன்னா பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட்டையும் பார்க்கணும். அதாவது அந்த இண்டஸ்ட்ரியல் ஸ்ட்ரக்சர், இண்டஸ்ட்ரியல் கிளைமேட்டு, பிஸ்னஸ்ஸு, காம்படிஷன், மார்க்கெட் ஷேரு, இதெல்லாம் வந்து நம்ம மறக்கக்கூடாது. ஜஸ்ட் பிகாஸ் வி ஆர் ஐடி ப்ரொஃபஷனல், இதெல்லாம் சிஇஓ ஆகிட்டிங்கன்னா இதையும் நீங்கள் பார்க்கணும். ஸோ அதுக்கும் இவர் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருக்கார், ஓரளவு அந்த நாலெட்ஜும் வச்சுருக்காரு இவர். Something we did right. I think, look, we looked at the industry, and yes, I may not have known the cybersecurity industry, but having, you know, had the privilege of investing next to Masa or having, you know, worked at Google for 10 years, one has become a student of business. And you sit there and look and analyze business and say, you know, why is this industry so unique? Why is it that the largest player has 1% market share? That is not the industry structure of any other industry. When you're talking about winner takes all, like, you know, search, winner take all. For the most part, give or take, and there might be one or two people around with a few percentage points of share, but Google took all. You take it YouTube, right? You take a look at Netflix or something like that. You do see in the consumer space, there are a lot of industry subsectors or winner takes all. இதே மாதிரி தான் சுந்தர் பிச்சையும் அந்த டெக்னிக்கலி கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங் அவரு. அவரும் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம் நம்ம. Expert on it. I think language does encode a lot of intelligence, probably more than people thought. Explains the successes of large language models to a great extent. So இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது சில விஷயங்கள் வந்து நமக்கு ஒரு பட்டவர்த்தனமாக தெரியுதுங்க. அதாவது அமெரிக்காங்கிற ஒரு நாடு இருக்குது பார்த்தீங்களா, எதுக்காக எல்லாரும் அமெரிக்கா போய் செட்டில் ஆகிடணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்கன்னா இந்த ரீசன் தான். அங்கே வந்து உங்களுக்கு திறமை இருந்துச்சுன்னா நீங்கள் யாருன்னு பார்க்க மாட்டான், இந்தியனோ பாகிஸ்தானியோ பங்களாதேஷோ ஈரானோ இங்கிலாண்டோ ஆஸ்திரேலியா யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து அந்த வாய்ப்பு கிடைக்கும். அங்கே எந்த விதமான டிஸ்கிரிமினேஷனும் கிடையாது, திறமை ஒன்றுக்கு தான் அதுக்கு முதலிடம் கொடுக்குறாங்க. அதனால தான் யாரை பார்த்தாலும் எப்படியாவது அமெரிக்காவுக்கு விசா வாங்கினா அங்கே போய் படிக்கணும் இல்லை வேலை செய்யணும் அங்கே செட்டில் ஆகிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் எல்லாருக்கும். குஜராத்லேருந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கம் பேர் போவாங்க அமெரிக்காவுக்கு. அதே மாதிரி எல்லா நாட்டிலேருந்தும் போகிறாங்க, எஸ்பெஷலி தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அமெரிக்கன் எம்பசியில் காலையில் 6 மணிலேருந்தே கியூ நிற்கும். அவன் 9 மணிக்கு தான் திறப்பான், ஆனால் காலையில் 6 மணிலேருந்தே கியூ நிற்கும். அதனால செக்யூரிட்டிலாம் போடுறோம். சிங்கப்பூர்லேயும் எம்பசி இருக்குது, அங்கேயும் போனீங்கன்னா பயங்கர செக்யூரிட்டி. உள்ளே போனால் அவங்க ஹேண்ட்ஃபோனை கையில் வாங்கிட்டுருவான், வாங்கிட்டு தான் உங்களை என்ன ஏது ஃபோட்டோ எடுத்து பல்ல பார்த்து கண்ணை பார்த்து எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் தான் உள்ளார விடுவான். திரும்பி வந்தோடனே ஹேண்ட்ஃபோனை கொடுப்பான். அந்த மாதிரி அவ்வளோ செக்யூரிட்டிலாம் இருக்குது. ஏன்னா அந்தளவு ஒரு அட்ராக்டிவான நாடு அது. அதாவது கனிஞ்ச மரம் தான் கல்லடி போடும்பாங்க, அது மாதிரி ஒரு சிறந்த நாடாக இருக்குது. அதனால் எல்லாரும் வந்து அதுக்கு புரிய வைக்கிறாங்க, அதுக்கு எய்ம் பண்ணுறாங்க. அதனால் அந்த நாட்டுடைய பெருமை வந்து அதாங்க. எவ்வளோ தான் சில பேர் அதை திட்டுவாங்க, ஏகாதிபத்தியம்பாங்க, அமெரிக்கன் ஹெகெமோனி இம்பீரியலிசம் அப்படிம்பாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்க மகனோ மகளோ அமெரிக்காவில் ஒரு யூனிவர்சிட்டியில் படிச்சுட்ருப்பாங்க, எம்பிஏ இல்லை எம்எஸ்சி அப்படின்னு படிச்சுட்ருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணணும், அந்த மாதிரி பேசுகிறவங்கள்ட்ட நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணணும். ஸோ சரி, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இவ்வளவு பணம் இருக்குது. அதாவது இவருக்கு பாருங்க, மாதத்துக்கு இப்போ மாத கணக்கில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபான்னு வருதுன்னு வச்சுங்களேன் ரஃபாக. ஸோ இந்த 2000 கோடி ரூபாங்கிறது வந்து ரொம்ப மிகப்பெரிய பணங்க. அது அவர் வந்து அவர் இருக்காரு, அவருடைய ஒய்ஃப் இருக்காங்க, யாரோ ஆயிஷா தப்பார் அப்படின்னு அவங்களுடைய ஒய்ஃப் இருக்காங்க.
ஸோ இது தவிர அவள் எவ்வளோ செலவாக போகிறது, மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு பெரிய பங்களா, 10 மாடி பங்களாவே வச்சுக்கிட்டோம், வீடு பூரா ஏசி பண்ணிக்கிட்டோம், டாய்லெட் உள்பட ஏசி பண்ணிக்கிட்டோம், கார் வச்சுக்கிட்டோம், 3-4 கார், ஆளுக்கு ஒவ்வொரு கார், ஆளுக்கு 2-2 கார் வச்சுக்கிட்டோம், அதுவும் என்ன பிஎம்டபிள்யூ அந்த மாதிரி ரொம்ப காஸ்ட்லியான கார்ஸும் வச்சுக்கிட்டோம். அதுக்கு மேலே எவ்வளோ தான் செலவு பண்ண முடியும்? அதாவது 2000 கோடி ரூபாய் மாதத்துக்கு வருதுன்னா எப்படி தான் செலவு பண்ண போகிறாங்கன்னு தெரில. அதை பெஸ்ட்டு அவர் ஏதாவது கொஞ்சம் சேரிட்டி பண்ணார்னா நல்லாயிருக்கும் தான் நமக்கு தோணுது. எனிவே தட் இஸ் அப் டு ஹிம். ஸோ அப்புறம் இன்னொரு விஷயம் அதில் என்ன கவனிக்கணும்னாக்க, அதாவது உலகத்தில் வந்து எதுவுமே நிலை கிடையாதுங்க, அதாவது ஆல் குட் திங்ஸ் மஸ்ட் கம் டு அன் எண்ட் அப்படிம்பாங்க. அதனால் நிலையானது வந்து எதுவுமே கிடையாது, சேஞ்ச் இஸ் த ஒன்லி கான்ஸ்டன்ட் அப்படிம்பாங்க. இப்போ இது நாள் வரைக்கும் நம்ம வந்து திரு சுந்தர் பிச்சையை தலையில் தூக்கி வச்சுன்னு கொண்டாடினோம், டாப் 10 இருக்கார் அப்படின்னு. இப்போ வந்து அவர் டீ த்ரோன் ஆகிட்டார். சத்ய நாடல்லாவும் அவரும் கிட்டத்தட்ட ஒன்றா தான் இருந்தாங்க, இப்போ ரெண்டு பேருமே அந்த அவுட் ஆஃப் தி டாப் 10 வெளியே போயிட்டாங்க. ஸோ அது மாதிரி இது ஒரு எவால்விங் சொசைட்டி, இது வந்து அப்படியே மாறிக்கிட்டே வரும், அது சேஞ்சஸ் வந்துகிட்டே இருக்கும். அது புது புது அதாவது நியூ இன்கமிங்ஸ் இருக்கும், ஓல்டு அவுட் கோயிங்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இயல்பு தான், அது இதை வந்து யாருமே தடுக்கவும் முடியாது. அது இருந்தால் தான் லைஃப்லேயே இன்ட்ரெஸ்ட்டு. இப்போ இவர் இருக்கார், இவர் எவ்வளோ நாள் 10 இருப்பார் தெரியல, மேபி 4 நாளைக்கு இன்னொருத்தர் வந்தாலும் வரலாம். அப்போ இவர் வந்து இல் பி அவுட் ஆஃப் தி டாப் 10 அந்த மாதிரி ஆகும். ஸோ இட்ஸ் டைனமிக் வேர்ல்டு, இது யாருமே வந்து ஸ்டாட்டிக்காக ரொம்ப நாளாக இருப்போன்னு சொல்ல முடியாது, மாறிட்டே தான் இருக்கும். நல்லதுக்கு தான் அது, ஏன்னா புது புது ஆளுங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிதுன்னா அது நல்லது. இதெல்லாம் வந்து எல்லாருக்குமே ஒரு லெசன்ங்க, குறிப்பாக இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு. சாதாரண ஒரு அவர் ஏதோ ஒரு பஞ்சாபில் இங்கேயோ பிறந்திருக்காரு, அப்பா அம்மா ஆர்டினரி பீப்புள் தான், பட் இவர் ஏதோ படிச்சிருக்காரு, அங்கே பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு அப்புறம் அமெரிக்கா போய் படிச்சுட்டு அப்புறம் அங்கேருந்து சின்ன சின்னதாக வேலை சேர்ந்து கூகுளில் வேலை சேர்ந்து அப்படி பண்ணி முன்னுக்கு வந்திருக்காரு. சுந்தர் பிச்சையும் அப்படி தான், ரொம்ப ஒரு ஹம்பிள் பிகினிங்ஸ்லேருந்து வந்திருக்காராம் அவர். அவருடைய டிக்கெட்டுக்கு வந்து ஏர் டிக்கெட்டுக்கு அப்பாவுடைய பல மாத சம்பளம் ஆச்சான் அதுக்கு, அந்த மாதிரியாது. ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்காரு. அவரெல்லாம் இப்போ டாப் லெவலில் ஏர்ன் $226 million பர் இயர் ஏர்ன் பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து லைஃப்பில் பாசிட்டிவாக எடுத்துக்கணும், எல்லாத்தையும் பாசிட்டிவாக எடுத்துக்கணும். சும்மா தான் பிஸ்னஸ் மேனாக கரப்ஷன் அப்படி இப்படின்னு சொல்லி அதை இது பண்ணுறது வந்து நமக்கு நாமே தோல்வி தான் தேடிக்கிறோம். அவங்கள்டேருந்து நம்ம அதை ஃபாலோ பண்ணி அதை காப்பி பண்ணி ஏதாவது பண்ண முயற்சி பண்ணோம்னாக்க நமக்கு நல்லது, ஃபேமிலிக்கு நல்லது, எல்லாருக்குமே நல்லது, முடிஞ்ச வரைக்கும் சமுதாயத்துக்கும் நல்லது, நம்ம கொஞ்சம் ஜெனரஸாக இருந்தோம்னாக்க. ஸோ அதனால் இப்போ இந்தியாவிலேருந்து நிறைய பேர் வேர்ல்டு லெவலில் டாப் பொசிஷன்ஸ்க்கு வர்றது வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி தான், இந்தியர்களுக்கும் மகிழ்ச்சி, அண்ட் எல்லோரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்போ சுந்தர் பிச்சையே பாருங்களேன், ரொம்ப வருஷமாக இருக்கார் டாப் லெவலில், வர இஸ் ஸ்டில் வித் த கூகுள். அதனால் அவர் வந்து நல்ல ஒரு திறமை இருக்குது அவருக்கு, தன்னுடைய திறமையை காமிச்சிருக்காரு. அந்த அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கும் அவர் மேலே நம்பிக்கை இருக்குது. ஸோ தே ஆர் கண்டினியூங் வித் ஹிம். ஸோ அது மாதிரி எல்லா இண்டியன்ஸும் பண்ணாங்கன்னா இந்தியாவில் வறுமைங்கிறதே இருக்காது. அதான் நம்ம மீண்டும் சந்திக்கலாம் இன்னொரு வீடியோவில். நன்றி, வணக்கம்.